இல்லை யார் வேணாலும் பண்ணலாம். பெரிய ரெண்டு ஸ்டார் கிடைச்சா அது மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரிலாம் நம்ம தமிழில் வரலையே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஒரு ரெண்டு ஸ்டார் கிடைக்கும்போது அப்படி இல்லை, என்னோடய ட்ரீம் ரஜினி சாரும் கமல் சாரையும் வச்சு பண்ணலாம். எனக்கு கமல் சாரையும் விஜய் சாரையும் வச்சு பண்ணணும்னு ஆசை இருக்குது. அஜித் சாரையும் விஜய் சாரையும் வச்சும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு ரஜினி சார் கமல் சார் இல்லாமல் ரஜினி சார் விஜய் சாருங்கிறது வேற ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்தால் கூட பயங்கரமான ஒரு ஹைப் இருக்கும். ஒரு இல்லை ஒரு கமலஹாசன் சார் ஒரு தனுஷ் ஆர்யா மாதிரியான ஒரு ஹீரோனா கூட அதுக்கு வேற ஒரு கலர் கிடைக்கும். அது வந்து நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப் வரணும். அப்புறம் ஹீரோங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது. யாருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டு, யாரை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற, வீட்டுக்கு அனுப்பணும்னா அந்த ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்புறோங்கிற அந்த ஒரு காம்படிஷன் வந்துருச்சுன்னா தேவையில்லாமல் படம் பாதிக்கும். ஸோ அந்த ஹீரோஸ் நடிகர் ரெண்டு ஹீரோ நடிக்கிற அந்த ஹீரோங்க ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் பாசிபிள், இல்லைன்னா வந்து ப்ராக்டிக்கலாக சில பிரச்சனைகள் வந்துட வாய்ப்பு இருக்குது.